நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அதாவது கேட்குற கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களால ஆஃபீஸ் போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. மேபி கல்யாணம் லேடிஸாக இருப்பாங்க, இல்லாட்டினா ஜென்ஸ் கூட, நான் இப்போதைக்கு நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும் என் சுச்சுவேஷன் படி அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட்டோட நிறைய பேர் இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுற ஜாபுக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இப்பையும் ஈவன் கோவிடுக்கு முன்னாடியும் நிறைய ரோல்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை இது எப்படி கிராக் பண்ணணும், எப்படி பண்ணியிருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இல்லை அதை எப்படி நம்ம கிராக் பண்ண முடியுன்றது நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குமோ அதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன மாதிரிலாம் ஜாப் இருக்கும் அப்படின்னா, நிறைய கார்பரேட் கம்பெனிலேயே ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், அந்த சிஏ ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ரிலவெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு 20-30K அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு 3-4 hours நீங்கள் ஒர்க் பண்ணாவே மினிமம் 20-30,000 தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இது நீங்கள் ஃப்ரீலான்சராக இல்லை வீட்டில் இருந்தபடி வெளியில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா 5,000-10,000 rupees ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களோட மந்த்லி உங்களோட இன்கமே பார்த்தீங்கன்னா 40-50,000 rupees கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் போடுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணலாம். இல்லை என்னால் 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும், 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும்னா, நிறைய கிளைண்ட்ஸு ஜாப் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் ரியல் டைம் ஸ்கில் இல்லாதனால நிறைய பேரால் கொடுக்க முடியல. நிறைய பேர் எனக்கே கால் வரும், எனக்கு ஜிஎஸ்டியில் வந்து எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு வேறு மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கே போய்ட்டு நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணல, இல்லாட்டி ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கெட்ட பேர் எங்களுக்கு தான் வரும், இனிமேல் உங்ககிட்ட இருந்து கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ நாங்கள் யாராக இருந்தாலும் ட்ரைனிங் முதல்ல சொல்லிக் கொடுப்போம். ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு 100% இதுக்கு ரிலவெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலவெண்ட்டாக ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஹை சேலரி மார்க்கெட்டில் டெஃபினட்டாக உண்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் எதிர்பார்க்குற என்விரான்மெண்டல் வைஸ் ரியல் டைம் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலி இப்போ சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நான் அங்கே கற்றுக்கிட்டேன், ஆன்லைனில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் வீடியோ பார்த்தேன்ட்டு, அதை மட்டும் படித்தா வேலை கிடைக்காது. இது வந்து கார்ப்பரேட்காக ஒரு தனி கிளைண்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ யூ நீட் டு என்ஷூர் நீங்கள் அதுக்கு ரிலவெண்ட்டான கான்செப்ட் தெரிஞ்சால் டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டில் வேலை உண்டுங்க. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்கள் மினிமம் வந்து 2,000 கொடுங்க, 3,000 கொடுங்க, 20,000 கொடுங்க அப்படின்வாங்க. தயவு செஞ்சு இந்த ட்ராப்பில் போய் மாட்டாதீங்க. உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொடுப்போம், ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுக்குறோம்னு அமௌண்ட் கட்டி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது மார்க்கெட்ல. இது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல கொண்டு போங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலா என்ன வேணுமோ அதை நாங்கள் ட்ரைனிங்கும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாப் உங்க பிளேஸ் பண்ணி கொடுப்போம். ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்கள் மினிமல் சார்ஜஸ் நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னா நிறைய பேர் வராங்க, பேருக்கு வராங்க போயிடுறாங்க. ஒரு ஒரு நீடு இருக்கிறவங்க அவங்க கஷ்டப்பட்ட அமௌண்ட் கட்டி பே பண்ணி படிக்கும் போது தான் அவங்க அதுக்கான வேல்யூ புரிஞ்சுப்பாங்க. செகண்டு, உங்களுக்கு டெடிக்கேட்டடாக கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அப்போ நான் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு மினிமல் சார்ஜஸ் ட்ரைனிங்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாப் 100% கேரண்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.